நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ பேஜ் கிரியேட் பண்ணது பிறகு நம்ம பேஜ் செட்டிங்ஸ்க்குள்ளே போகிறோம். பேஜ் செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஜ் இன்ஃபோன்னு கிளிக் பண்ணுறோம். பேஜ் இன்ஃபோவில் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போது இந்த ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அதெல்லாம் வந்து கஸ்டமர் இன்ட்ராக்ஷனுக்காக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் பேஜுக்கு வராங்க, அண்ட் வந்து உங்களோட ப்ராடக்டோ இல்லை உங்கள் சர்வீஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை அது வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு சஜஷன்ஸில் வந்திருக்கு. ஸோ இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இன்க்ளூடிங் யுவர் வெப்சைட் ஆர் யுவர் லொக்கேஷன், இட் வில் பி வெரி அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்ஸ் அண்ட் டேப்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் என்ன மாதிரி டேப்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறது. இது வந்து ட்ராக் அண்ட் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோஸ் மேலே வர்றதுக்கு, இல்லை ஆஃபீஸ் நீங்கள் ஃபஸ்ட் போடுறீங்களோ, இல்லை ஷாப், அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. தேவையானது வந்து ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லாதது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணி. ஸோ இது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் ரோல்ஸ். பேஜ் ரோல்ஸ்னு வந்து ஒரு சைட் பாரில் ஒரு மெனு இருக்குது. அது என்ன விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி மேனேஜராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து தட் அந்த பர்சன் வந்து உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் வந்து அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் அண்ட் பெர்மிஷன் நீங்கள் அசைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ பிஸ்னஸ் ஆன்லைன்ற பேஜ் இருக்குது. அந்த க்ரோ பிஸ்னஸ் ஆன்லைன் பேஜுக்கு வந்து நீங்கள் யாரோ ஒருத்தங்களை வந்து ஒரு அட்மின்னோ, இல்லை வந்து ஒரு எடிட்டரோ, இல்லை வந்து ஒரு மாடரேட்டர், அட்வர்டைசர், இல்லை அனாலிஸ்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ண பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு அவங்களோட நேம், சே எக்ஸாம்பிள், ஸோ இங்கே சஜஷன்ஸ் காட்டும் உங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும், தட் ஸோ அண்ட் ஸோ பேஜ் வந்து நம்மளை வந்து இந்த ஆக்சஸ்க்காக இது பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது நம்ம பண்ண பிறகு நம்ம கொடுத்த ஆக்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டைம் ரிவோக் பண்ணிக்கலாம். அண்ட் அட்மின் ஆக்சஸ்ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு என்ன ஈக்குவல் பேஜ் ஓனருக்கு என்ன ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் வந்து அட்மின் ஆக்சஸ்க்கு உண்டு, ஓகேங்களா? எடிட்டர் ஆக்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்லராக இருக்கும், ஆனால் யூ கேனாட், ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். ஒரு அட்மினோ இல்லை வந்து ஒரு ஓனர் அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது எடிட்டருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் பேஜ் ரூல் ஆட் பண்ணுறது ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணுறது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜோட. ஸோ இங்கே கனெக்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், கனெக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறீங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பாப்பப் ஓப்பன் ஆகும் இன்ஸ்டாகிராம் பேஜு. உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வந்து போட்டு கூட நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் ஆகிடும். மெயின் விஷயம், இன்ஸ்டாகிராம் வந்து ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஃபீசிபிலிட்டி இருக்காதுங்க. நீங்கள் வந்து அட்வர்டைசிங் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து போஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம் அதாவது ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் வந்து போஸ்ட் ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லை மெசேஜ் ரிப்ளை பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்குங்க. அடுத்தது வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் ஏன் லிங்க் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த கேட்டலாக் இல்லை வந்து வேறு ஏதாவது ஆட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஓட்டணும், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.